வாழ்க்கையில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை செய்யவே கூடாது. அதுவும் தான் வாழ்ந்தாத கடனுக்காக ஒருத்தர் செய்யவே கூடாது, அது பொறுப்பு இல்லை. உண்மையிலேயே எனக்கு அந்த குழந்தைகள் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னோடய தந்தை வந்து தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அப்போ வந்து 7 வயசு, என் தங்கச்சி 5 வயசு. என்ன காரணம் ஏதெல்லாம் என்னோடய பர்சனல் லைஃப் அது நான் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது பெரிய விஷயமும் கிடையாது. உங்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு அப்புறம் வந்து என்னோடய அம்மா ரெண்டு கை குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்றத நான் வந்து, அந்த வலி எனக்கு ரொம்ப அதிகம். நான் அமைதியாக இருக்கேன், அழுத்தமாக இருக்கேன், சில விஷயங்கள் கவனிச்சிட்ருக்கேன், நிறைய பேச மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, எனக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டேன்னா பேச தெரியாமல் அமைதியாக இல்லை, எனக்கு பேச தெரியும் அமைதியாக இருப்பேன். ஏன்னா பார்த்துட்டேன், பேசி என்ன, பாதி போலி போய் கூட்டமாக சேர்ந்துட்டா போய் சொல்லிடலாம். வாழ்க்கையில் ஒருத்தர் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் தற்கொலை மட்டும் செய்யக்கூடாது, தற்கொலை செய்யவே கூடாது. அதுவும் தான் வாழ்ந்தாத கடனுக்காக ஒருத்தர் செய்யவே கூடாது, அது பொறுப்பு இல்லை. உண்மையிலேயே எனக்கு அந்த குழந்தைகள் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய தந்தை வந்து தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அப்போ வந்து 7 வயசு, என் தங்கச்சி 5 வயசு. என்ன காரணம் ஏதெல்லாம் என்னோடய பர்சனல் லைஃப் அது நான் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது பெரிய விஷயமும் கிடையாது. உங்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு அப்புறம் வந்து என்னோடய அம்மா ரெண்டு கை குழந்தைங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்றத நான் வந்து, அந்த வலி எனக்கு ரொம்ப அதிகம். நான் அமைதியாக இருக்கேன், அழுத்தமாக இருக்கேன், சில விஷயங்கள் கவனிச்சிட்ருக்கேன், நிறைய பேச மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ பார்த்துட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, எனக்கு தெரியும் லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்னு தெரியும். நிறைய பேர் பார்த்துட்டேன்னா பேச தெரியாமல் அமைதியாக இல்லை, எனக்கு பேச தெரியும் அமைதியாக இருப்பேன். ஏன்னா பார்த்துட்டேன், பேசி என்ன, பாதி போலி போய் கூட்டமாக சேர்ந்துட்டா போய் சொல்லிடலாம்.